டென்டல் இம்ப்ளான்ட் செஞ்சதுக்கப்புறம் அதோட லாங் டேர்ம் மெயின்டெனன்ஸ் என்ன, அது எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, ஸோ இம்ப்ளான்ட்டில் ஒரு ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணணும், அதை இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் வல் மருத்துவமனை சென்னை ராஜா அண்ணாமலை பொறுத்தல 2001 நடத்திட்டுருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போது மெயின்டெனன்ஸ் ஆஃப் டென்டல் இம்ப்ளான்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ டென்டல் இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து பற்களுக்கு ஈக்குவலன்ட்டுன்னு நம்ம பல வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ பற்களை எப்படி நம்ம பாதுகாக்கணுமோ அதே மாதிரி தான் டென்டல் இம்ப்ளான்ட்டையும் பாதுகாக்கணும். ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷிங் ரொட்டீன். இந்த ப்ரஷிங் ரொட்டீன் வந்து மார்னிங் ப்ரஷிங்காக இருக்கட்டும், நைட் ப்ரஷிங்காக இருக்கட்டும், மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ டென்டல் இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மல் பற்களை எப்படி ப்ரஷ் பண்ணுறோமோ அதே முறையில் மார்னிங் அண்ட் நைட் அவசியம் ப்ரஷ் பண்ணணும். 2 times ப்ரஷ் பண்ணுறது, மார்னிங் ஒரு 2 minutes ப்ரஷிங், நைட் ஒரு 2 minutes ப்ரஷிங், அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ப்ரஷிங்னால் என்ன ஆகும் அப்படின்னா, எனி ஃபுட் பார்ட்டிக்கல் இம்ப்ளான்ட்டுக்கும் அந்த இம்ப்ளான்ட் மேலே பொருத்தி இருக்கிற க்ரௌனுக்கும் உள்ளுக்கு இடையில ஏதாவது ஃபுட் பார்ட்டிக்கல் இருந்ததுன்னா இந்த ப்ரஷ் வந்து அதை க்ளீன் பண்ணிடும். ஈர்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், அதனால ஈர்களில் ஒரு வீக்கமோ ப்ராபப்ளி ஒரு வலியோ வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஃபஸ்ட்டு ப்ரஷிங். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, பற்களோட அமைப்பு இருக்குது இல்லையா. ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த பற்களும், ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே சில பேருக்கு எலும்பு தேஞ்சிருக்கும், ஸோ பற்கள் இம்ப்ளான்ட் மேலே பொருத்திருப்பாங்க. ஸோ இம்ப்ளான்ட் மேலே பொருத்திருக்கிற பற்களும் உள்ளுக்குள்ளே இருக்கிற சதைக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஸ்பேஸில் வந்து சில பேருக்கு வந்து இந்த ப்ரஷ் போய் க்ளீன் பண்ணாது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யூஸ்வலாக கேட்கும்போது, டாக்டர் என்ன பண்ணலான்னு கேட்கும்போது, யூஸ்வலாக வந்து வாட்டர் ஃப்ளாசர்னு இருக்குது. இந்த வாட்டர் ஃப்ளாசர்ங்கிறது வந்து இட்ஸ் ஒரு சிம்பிள் டூல். அது பேட்டரி ஆப்ரேட்டடாகவும் இருக்குது, ப்ளக்கினாகவும் இருக்குது. அதில் நம்ம வாட்டரை ஃபில் பண்ணி இந்த வாட்டர் ஃப்ளாசரில் சம்டைம்ஸ் மவுத் ரின்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வாட்டர் ஜெட் மூலமாக அந்த நம்ம இம்ப்ளான்ட்டுக்கு அந்த ப்ராசஸஸ்ன்னு பேர், அந்த பற்களுக்கு அடியில் இருக்கிற ஸ்பேஸை வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியும். இந்த வாட்டர் ஜெட் இன்னொன்று என்ன பண்ணுன்னா, இட்ஸ் லைக் அ கம் மசாஜர் மாதிரி. அது எப்படி அது கம் மசாஜர், இந்த வாட்டர் ஜெட்டில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ப்ரே ஃப்ரீக்குவன்சியும் இருக்குது, அந்த ஃபோர்ஸும் இருக்குது. ஸோ இந்த கம்மை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். இந்த கம்மை ஸ்டிமுலேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. ஸோ இந்த வாட்டர் ஃப்ளாசர்னால கம் ஸ்டிமுலேஷன் நடக்கும். ஸோ ப்ரஷிங் மார்னிங் அண்ட் நைட், வாட்டர் ஃப்ளாசர் எல்லாருக்கும் தேவையா, எல்லாருக்கும் தேவை கிடையாது. உங்கள் டாக்டரை கேட்டால் சொல்லுவாங்க உங்களுக்கு அது தேவையா இல்லையான்னு. சில பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு வந்து நிறைய இம்ப்ளான்ஸ் ஃபுல் ஆர்ச் பண்ணியிருக்கோம், ஃபுல் ஆர்ச்சில் ஃபிக்ஸட் ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்கும் போது சில சமயம் ப்ரஷ் எல்லா இடத்துலையும் ரீச் ஆகாது. அவங்களுக்கு வந்து வாட்டர் ஃப்ளாசர் ரொம்ப முக்கியம், ரொம்ப க்ளீனாக வச்சுக்க முடியும். இது ரெண்டாவது கைண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ். மூணாவது கைண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈரோட ஹெல்த்துக்கு. ஈரோட ஹெல்த் வந்து நம்ம நார்மல் டீத் ஹெல்த்துக்கு எப்படி பண்ணுவோம், கம் மசாஜ் பண்ணுவோம் இல்லையா. இதர் இண்டெக்ஸ் ஃபிங்கரோ தம்போட பல்பை வந்து யூஸ் பண்ணி கம்மை நல்லா ப்ரெஸ் பண்ணி மசாஜ் பண்ணுற மாதிரி இம்ப்ளான்ட் பொருத்தி இருக்கிற ஈரையும் மசாஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நார்மல் கம் ஹெல்த் என்ன அட்வான்டேஜ், ஈர் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், ஈர் ஹெல்த்தியாக இருக்கும். ரெண்டாவது, ஈரில் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஒரு ஈரில் ஒரு ரத்த கசிவு இருக்குன்னா நம்மளோட ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஐடென்டிஃபை பண்ணும்போது உடனே டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அந்த ஈரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா செக் பண்ண முடியும். இதுதான் மூணாவது டைப் ஆஃப் மெயின்டெனன்ஸ். ஸ்பெசிஃபிக்காக மவுத்ரின்ஸ் எதுவும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மவுத்ரின்ஸ் வேணும் சிம்பிள் மவுத்ரின்ஸ் வந்து நம்ம ரெகுலர் வாட்டரில் சால்ட் போட்டு அதை ரின்ஸ் பண்ணாலே போகும். ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெடிக்கேட்டட் மவுத்ரின்ஸ் வந்து அதிக நாள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனி மெடிக்கேட்டட் எனி கெமிக்கல் ப்ராடக்ட் அதிக நாள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது. இது வந்து ஃபோர்த் கைண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ். ஃபிஃப்த் கைண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா, சில சமயம் நான் இம்ப்ளான்ட் கொடுக்கும்போது அந்த தாடை, மேல் தாடை கீழ் தாடை, அதாவது நம்ம சொந்த பல்லில் வந்து திடீர்னு நம்ம சாப்பிடும்போதே நம்ம கவனிச்சிருப்போம் இல்லை, சாப்பாட்டில் தானே ஒரு கல் இருக்குது அப்படின்னா நம்ம கடிக்கிறத நிறுத்திடுவோம். ஏன் கடிக்கிறத நிறுத்திடுவோம் அப்படின்னா, அந்த பற்களும் சேரும்போது ஒரு ஹார்டான ஒரு கடினமான பொருள் வரும்போது நம்ம உடலில் வந்து ஒரு இன்பில்ட் ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் இருக்கும், அதுக்கு பேர் ப்ராப்ரியோசெப்ஷன் அப்படின்னு பேர். அந்த ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம், ஒரு கல் இருக்கும்போது கடிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். இந்த டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணும்போது அந்த ப்ராப்ரியோசெப்ஷன் குறைவாக இருக்கும், அந்த 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 ஏன்னா அந்த வளைஞ்சு கொடுக்குற தன்மை வந்து இருக்காது, ஏன்னா இம்ப்ளான் வந்து ஹார்டாக பொருந்திருக்கிறதுனால. ஸோ சம்டைம்ஸ் வந்து அந்த இம்ப்ளான்ட்டும் இம்ப்ளான்ட்டும் நைட்டில் போடும்போது மவுத் கார்டுன்னு ஒன்று நிறைய பேஷண்ட்டு கொடுப்போம். ஏன்னா சில பேர் வந்து நைட்டில் வந்து அந்த பற்களை கிரைண்ட் பண்ணுற பழக்கம் இருக்கும்போது அந்த ஃபோர்ஸ் அதிகமாக இம்ப்ளான்ட்டில் கொடுக்கும்போது இம்ப்ளான்ட்டோ எலும்போ வீக்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நைட் கார்டு கொடுத்துருந்தாங்கன்னா அவசியம் நைட் கார்டை யூஸ் பண்ணும். இதுதான் ஃபிஃப்த் கைண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ்.
அஃப்கோர்ஸ் சிக்ஸ்த்து வந்து நான் சொல்ல வேண்டியதில்லை, நிறையா வாட்டி சொல்லியாச்சு. ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் உங்கள் டாக்டர்கிட்ட போய் ஜென்ரல் கம் ஹெல்த் பார்க்குற மாதிரி இம்ப்ளான்ட் ஹெல்த்தையும் செக் பண்ணுறது அவசியம். தேவையான எக்ஸ்ரே எடுக்கணும், ஆர் ஒன்ஸ் அ இயர் எக்ஸ்ரே எடுத்தால் போகும், ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஜென்ரல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் டென்டல் இம்ப்ளான்ட், அதிக காலம் இம்ப்ளான்ட்டோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது. அஃப்கோர்ஸ் நான் சொல்ல வேண்டாம், உங்களோட ஜென்ரல் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். உங்களோட வைட்டமின் டி லெவல்ஸ் எப்படி இருக்குது, சுகர் லெவல்ஸ் எப்படி இருக்குது, நல்ல நியூட்ரிஷியஸாக ஃபுட்டு சாப்பிட்றீங்களா, அது எல்லாமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஜென்ரல் ஹெல்த் நல்லா இருந்தாலே இம்ப்ளான்ட் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் வல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.